Hey guys, welcome to Shobi's Time. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சில நாள் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்பெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியா இருக்கிற மாதிரி 5 minutes கிராஃப்ட் ஐடியாஸ்ல இருந்து நம்ம ஒரு 5 crafts ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த DIYs எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இருக்காது, பட் நல்ல டைம் பாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி DIYs தான் இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் DIY புக்மார்க் ட்ரை பண்ணலாம். நிறைய டைரிஸில் புக்மார்க் இப்படி எலாஸ்டிக் பேண்டில் கொடுத்துருப்பாங்க. இப்படி புல் பண்ணி பேண்ட் எந்த பேஜில் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்மார்க் என்னோட டைரியில் இல்லை, நான் இன்னைக்கு தான் அதை ட்ரை பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு சாட்டன் ரிப்பன் ஆர் இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பட்டன் பீஸ் அண்ட் ஒரு ரப்பர் பேண்ட் வேணும். கிளாத் ஒரு ரிப்பனோட லென்த் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ டைரி ஓப்பன் பண்ணி இப்படி வச்சு டாப் அண்ட் பாட்டம் ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ ஒரு சைடில் பட்டன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி பட்டன் ஸ்டிச் பண்ணிடலாம். இன்னொரு சைடில் இதே மாதிரி ரப்பர் பேண்ட் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ புக் மார்க் பேண்ட் ரெடி. என்னோட டைரியில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன். டைரியோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரிப்பன் ஆர் கிளாத் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக புக் மார்க் பேண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புக் மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு வேஸ்ட் ஜீன்ல இருந்து இப்படி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஜீன் பீஸோட கார்னர்ஸ்ல இருந்து த்ரெட்ஸ் புல் பண்ணி எடுத்துடலாம். ஷார்ப்பாக இருக்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டூத்பிக் யூஸ் பண்ணுறேன். ஸ்லோவாக ரெண்டு சைட்ஸ்லையும் த்ரெட் ரிமூவ் பண்ணிட்டே வாங்க. நமக்கு போர் அடிக்காமல் டைம் போகிறதே தெரியாது. ஸோ த்ரெட்ஸ் எடுத்துட்டு ஈவனாக கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதுக்கு த்ரெட் போட்டு நாட் போடுறதுக்கு இன்னொரு ஜீன் பீஸில் அதே மாதிரி புல் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் ப்ளூ கலர் த்ரெட்ஸ் புல் பண்ணோம், இப்போ ஒயிட் கலர் த்ரெட்ஸ் புல் பண்ண போகிறோம். புல் பண்ண அப்புறம் ப்ளூ த்ரெட்ஸ் எல்லாமே லாங்காக கிடைக்கும். ஸோ இப்போ சென்டரில் ஹோல் போட்டு இந்த த்ரெட்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் போட்டுடலாம். அண்ட் ஃபைனலாக ஃபோம் ஷீட்டில் என்னோட ஸ்டார்டிங் லெட்டர் எஸ்னு கட் பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணி புக் மார்க்கோட சென்டரில் ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ க்யூட் அண்ட் ஃபேன்சி புக் மார்க் ஃப்ரம் வேஸ்ட் மெட்டீரியல் ரெடி. நெக்ஸ்ட் DIY 2 different கோஸ்டர்ஸ் பண்ண போகிறோம். ஜூட் ரோப் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஜஸ்ட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணிகிட்டே வரணும். ரோல் ரோல் அண்ட் ரோல் தான் இதோட ப்ராசஸ்ஸே. ரொம்ப ஸ்மூத்திங் அண்ட் ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகும். எவ்வளோ பெரிய கோஸ்டர் வேணுமோ அந்த சைஸ்க்கு ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். இதுக்கு டவுன் பார்ட்டில் திக் பேப்பர் ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கு மேலேயும் ஸ்டிக் பண்ணிகிட்டே வரலாம். இன்கேஸ் உங்களுக்கு கிரிப்னஸ் வரலன்னா அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோஸ்டர் ரெடி. இதை உங்கள் டெஸ்கில் வச்சு ஒரு ஃப்ளார் வேஸ் ஆர் ஒரு காஃபி மக் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜூட் ரோப் யூஸ் பண்ணி இன்னொரு கோஸ்டர் பண்ணலாம். ஸோ சேம் மெத்தடில் ஸ்மால் சைஸஸ்க்கு 7 pieces ரோல் பண்ணியிருக்கேன். இப்படி ரவுண்டாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்காக உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். நல்லா ட்ரை ஆன அப்புறம் தான் சர்ஃபேஸில் இருந்து எடுக்கணும், இல்லைனா ஷேப் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ செகண்ட் கோஸ்டரும் ரெடி. இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோஸ்டர்ஸ் பிளான்டர்ஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எங்கே வேணுமோ நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் DIY ஃபோட்டோ ஆர் கோட் ஹோல்டர் பண்ணலாம். ஸோ ஒரு வேஸ்ட் CD எடுத்துக்கலாம் அண்ட் எனி கிராஃப்ட் ஷீட் யூஸ் பண்ணி CD ஷேப்க்கு கட் பண்ணிடலாம். CD-ல ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கிராஃப்ட் ஷீட் பேஸ்ட் பண்ணிடலாம். மை ஹாப்பி லைஃப்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் கிராஃப்ட் கிளிப்ஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் ஆர் கோட்ஸ் கிளிப் பண்ணிடலாம். டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி வாலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப குவிக் DIY ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் DIY க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி கேண்டில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். நிறைய க்ரையான்ஸ் இப்படி குட்டி குட்டி பீசஸாக இருக்கும், அதெல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கேண்டில் லைட் பண்ணிடுறேன். ஏதாவது பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க. க்ரையான்ஸ் எல்லாமே இதில் வச்சு ஹீட் பண்ணலாம்.
கேண்டில்ல பண்ண கொஞ்சம் லேட் ஆகும். இல்லைனா டைரக்டா கேஸ் ஸ்டவ்ல ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நல்லா மெல்ட் ஆயிருக்கான்னு மிக்ஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு திரி எடுத்து வேக்ஸ்ல புல் பண்ணிக்கலாம். நான் காட்டன் திரி யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாம நல்ல திக்கான த்ரெட்டை திரியா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். நான் ஃபினிஷ் ஆன பெயிண்ட் பாட்டில் யூஸ் பண்ணுறேன். அதில் திரி வச்சுட்டு மேலே அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டே மெல்ட் பண்ண க்ரையான்ஸ் லிக்விட் இதில் ஊற்றிடலாம். ஒரு 5 to 10 minutes கேப் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆயிருக்கும். இப்போ லைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக லைட் ஆயிடுச்சு. நான் காட்டன் திரி யூஸ் பண்ணதால கொஞ்ச நேரத்தில் இது ஆஃப் ஆயிடுச்சு. அதனால தான் காட்டன் திரி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஒரிஜினல் கேண்டில்ஸில் பார்த்துருப்போம், அந்த திரி கிடைச்சாலும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த டிஐவைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ போரிங்காக இருக்கோ இப்படி டிஃப்ரெண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணி பாருங்கள், நல்ல டைம் பாஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபீஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.